சினிமா டிக்கெட் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் 25 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் நிறுவனங்களை ஆபிட்கால உறுப்பினர்களாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் தேனாண்டாள் முரளி தலைமையில் நடைபெற்ற விழாவில் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சினிமா துறை கால சூழ்நிலையின் காரணமாக மந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறினார். இதற்கு தீர்வு காண முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்தப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஆயுட்கால உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற வகையிலான நிகழ்வு இப்பொழுது நடந்தேறியிருக்கிறது. ஆயுட்கால உறுப்பினர்களுக்கு இன்றைக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது அரசுக்கு. இதை உரிய முறையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நானும் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்றைக்கு புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அன்புக்கினிய சகோதரர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த கோரிக்கையில் நிறைவேறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். 2016 முதல் 21 ஆண்டுகளுக்கான சிறந்த கலைஞர்களை விருதுகளுக்கு தேர்வு செய்வதற்கான குழு விரைவில் அமைக்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு எப்படி அவர்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு உற்பத்தி விலை கிடைக்கவில்லையோ அதேபோல் சிறிய பட்ஜெட் சினிமா தயாரிப்பாளர்களும் செலவிட்ட தொகையை மீட்க முடியாமல் திணறி வருவதாக அவர் குறிப்பிட்டார். திரைப்படங்களுக்கான மானியம் வழங்குவது பற்றி நிதி நிலைமைக்கு ஏற்ப முதலமைச்சரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.